हलो वेलकम टू माय यूट्यूब चैनल इनकी सुपर ना टेस्टिया नंबर मटन बिरयानी पन्न पुरा सिंपल मसाला और रे इंग्रीडियंट मसाला वे मसाला पउडर वेपर नम्बर बिरयानी मसाला गरम मसाला एं मसाला यूस पड़े वे चिल्ली पउडर टर्मरिक पउडर अब ग्रीन चिल्ली वे मटन बिरयानी वन पॉट बिरयानी पड़पर नंबर सूपर ना टेस्ट ईसिया बिरयानी ना सूपर नंबर ईसिया पड़े मेरी नम्बर पड़पर वाँ पाक इतकानुन பாருங்க 1 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனா கழுவி எடுத்து வெச்சிட்டோம் நல்ல மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசா இல்ல ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க ரைஸ் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸோ இல்ல ஜீரா சாம்பார் ரைஸோ இல்ல ரெகுலர் நம்ம வீட்ல செய்றோம் இல்லீங்களா அந்த அரிசி கேசர்கள் அரிசி அந்த அரிசி 1 kg எடுத்து வெச்சிட்டோம் ஒரு 1/2 kg அளவு நம்ம ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வெச்சிட்டோம் ஒரு கை புடி புதினாவோ ஒரு கை புடி கொத்தமல்லியோ எடுத்து வெச்சிட்டோம் சின்னதா கட் பண்ணினு ஒரு 6 காரம் இருக்குது கிரீன் chili ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வெச்சிட்டோம் और कप अलव 200 ग्राम अलव तयिर और 100 ग्राम अलव 100 ला 150 ग्राम अलव नेंचुकोंगो इंजी पूंड पेस्ट अरचि वेचिंकरो और 400 ग्राम अलव चिन्ना तक्काली चिन्नदा कट पण्णि एडुत्तु वेचिंकरो गरम मसाला होल स्पाइसेस தான் நம்ம சேர்க்க போறோம் இன்னைக்கு गरम मसाला இல்ல பிரியாணி மசாலா இல்ல எதுமே இல்லாத நம்ம சேர்க்க போறோம் 1 இன்ச் அளவு பட்டை 3 ஏலக்காய் 4 லவங்கு 2 ஸ்டார் அனாசி 1 டீஸ்பூன் சாய் ஜீரா கல்பாசி கொஞ்சம் 2 பிரியாணி இல்ல और रे टेबल स्पून अल्व नाम चिल्ली पउडर एचिक मसाला तब ईसा कुछ नाम प्रयाणी पड़पर कुछ आयिल सेतकना अब नम्बर होल गरम मसाला सेतक और 50 ml आयिल सेत ना कुछ पर वो वतक नाम एचो वे मेल कट पड़ी वजक आनियन सेतुक उयिल नहीं पात नहीं सेको பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாருங்க ரொம்ப brown ஆகணும்ன்றதுல இந்த டைம்ல நம்ம chili powder சேர்த்துக்கலாம் காஷ்மீரி இது ஏன்னா நம்ம இதல கலர் சூப்பரா வரும் பாருங்க கலர் பார்த்தால நல்லா சூப்பரா இருக்கும் எனக்கு நம்ம பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா கலர் எதுமே நம்ம இதல சேக்குதுல ஃபுட் கலர் இந்த கலர்லயே நம்ம பிரியாணி வந்து சூப்பரா வரும் இதுக்கு மேல ஜிஞ்சர் garlic paste சேர்த்து நல்ல ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் இதுக்கு மேலவே நம்ம கட் பண்ணி வெச்சிரலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் तक से और रेल मूर्ण निम्स वर के वतक विटा रोम वतकनोंटे ऐसे नम्बर मटन सेत वेपरिंगा अदपोल और कप तयुर कूड़े सेतको सेतने ना मिक्स पड़ी विडला फा कुछ तयिर आगे एल ना मिक्स आगो इतमें नंबर कोमी आगो पुदीना आगो कुछ सेतुक पचम कूड़े सेतुक कारत को ना वे पचम यूस पड़पे काश्मीरी चिल्ली पउडर कुछ लाइटा कार பாருங்க இந்த அளவுக்கு நம்ம mix பண்ணிட்டு மூடி வெச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் இருக்கு நம்ம நல்லா கொஞ்சம் எல்லாமே பாருங்க என்னல்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சி வந்துக்குது கலர் கூட பாருங்க நம்ம வந்து காஷ்மீரி chili powder சேர்த்தனா நல்ல கலர் வந்துக்குது பாருங்க வாஷ் பண்ணி வெச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம் ஏனா நம்ம மட்டன் வந்து நம்ம குக்கர்ல எதை சேக்கிறது இல்ல இதல தான் நம்ம வேக வைக்க போறோம் மெதுவானல்ல நம்ம வேக வைக்க போறோம் உப்பு சேர்த்துக்கினு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளவு உப்பு வேணும் நமக்கு மட்டனுக்கு எவ்வளவு வேணும் நான் அவ்வளவு தான் சேர்த்து இருக்கறேன் இப்ப நல்லா mix பண்ணிட்ட மூடி வைக்கலாம் நல்ல மெதுவானல்ல mix பண்ணி விடலாம் பாருங்க இந்த அளவுக்கு தான் நம்ம கொதிக்கணும் ரொம்ப ஜோரா வெச்சிட்டனக்கா அப்புறமா மசாலா dry ஆயிடும் மட்டன் வேவாது டஃப்பா இருக்கும் அதுக்கோசரம் தான் பாருங்க எனக்கு நல்ல ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெந்துச்சு இப்போ நான் எவ்வளவு ரைஸ்க்கு தண்ணி வேணுமோ அவ்வளவு நான் சேர்த்து வெச்சுக்கنا மட்டன் கவுட ரைஸ் கவுட எல்லாமே சேர்த்து நான் மெஜர்மென்ட் பண்ணி வெச்சுக்கنا ஒரு கிளாஸ் நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்து இருக்கறنا தண்ணி பாருங்க நல்லா mix பண்ணிட்டு மூடி வெச்சிரலாம் இப்போ இது நல்லா பாருங்க தண்ணி சுண்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நல்லா mix ஆயிட்டு கொஞ்சனா தண்ணி எல்லாம் கம்மி ஆயிச்சு இப்போ நம்ம ரைஸ் வந்து இமிடியேட்டா வாஷ் பண்ணி சேர்த்துக்கறோம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் mix பண்ணிட்டு இப்போ நல்லா மூடி வைக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி சென்டர் சென்டர்ல கொதி வந்தாக நல்லா mix பண்ணி விட்டுற போறேன் ஏனா கீழ வந்து ரைஸ் புடிக்க கூடாதுன்னு பாருங்க நல்லா நான் தம்மு குட்டிட்டேன் தம்மு குட்டன பாத்தீங்களா நல்லா கொதி வந்தனா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் மூடி வெச்சிட்டேன் மூடி வெச்சிட்டேன பாருங்க சூப்பரா நம்மளுது ரைஸ் நல்லா உதிரு உதிரியா நல்லா ரெடி ஆயிச்சு இந்த அளவுக்கு பாருங்க மேல கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துலாம் சேர்த்துட்டு அவ்வளவுதான் சூப்பரா ஈஸியா நம்மளுது ஒரு 1/2 hourல குயிக்கா பிரியாணி ரெடி